ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கால் கப் போல் பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். ஒரு 2-3 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படியே. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்ரு போல் நான் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்ரு பால் வந்து தண்ணி சேர்க்காத ஃப்ரெஷ்ஷான அந்த க்ரீமியாக இருக்கும்ல அந்த மில்க்கு, தண்ணி சேர்க்காத பாலை எடுத்து நல்லா இப்போ காய்ச்ச போகிறோம். காய்ச்சி நல்லா ஓரளவு காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு இப்போ இதுலேயும் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து விடணும். இந்த புட்டிங் வந்து செம்மையாக இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர் மில்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவையும் மில்க்கையும், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சே பண்ணுங்கள். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் அப்படியே விஸ்க் வச்சு நீங்கள் கலர்னிங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நல்லா கெட்டியாயிரும், ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிரும். ஆனால் நீங்கள் வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாகிடுச்சு, இன்னுமே கெட்டியாகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே லைட்டாக நம்ம வந்து ஒரு பவுலு, கண்ணாடி பவுலு இல்லை ஏதாவது பாத்திரத்துக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 6 hour வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அதை நான் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டலை. ஏன்னா ஒரு கையில் கேமரா இருந்தது, ஒரு கையில் இருக்கிறதுனால என்னால் காட்ட முடியல. ஆனால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக வந்து பிஸ்தாவை தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோஸ் மில்க் புட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.